ஈலான் மஸ்க் சீரீஸில் இது 4வது எபிசோட். போன எபிசோடில் டெஸ்லா எப்படி உருவாச்சு, 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸில் இருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறத விளக்கமாக பார்த்தோம். இந்த எபிசோடில் டெஸ்லா எப்படி ஈவி செக்மெண்ட்டில் மார்க்கெட் லீடர் ஆனாங்க அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ரெண்டாயிரத்தி 2009 ரோட்ஸ்டர் கார் விற்பனையை அஃபிஷியலாக ஆரம்பித்தாங்க டெஸ்லா. யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜிட்ட இருந்து $465 million லோனாக கிடைக்க டெஸ்லா அடுத்த கட்டத்துக்கு ரெடியானாங்க. ப்ரீமியம் செடான் கார், பேர் மாடல் எஸ். நார்மலாக பெட்ரோல் டீசல் காரெல்லாம் எப்படி இருக்கும், முன்னாடி இன்ஜின் இருக்கும், பின்னாடி பெட்ரோல் டேங்க் இருக்கும், பேசஞ்சர்ஸ் நடுவில் இருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனைனா வெயிட் பேலன்ஸ்டாக இருக்காது. ஆனால் மாடல் எஸ் சூப்பர் பேலன்ஸ்ட். மாடல் எஸ்ஸில் பேட்டரி பேக் தான் உள்ளதிலே கனமான பாகம். அதனால் அதை ஈவனாக நடுவில் இருந்து கார் ஃபுல்லாக பரவி இருக்கிற மாதிரி காரோட ஃப்ளோரில் பேட்டரி பேக்கை வச்சாங்க. அதனால தான் மற்ற கார்ஸோட கம்பேர் பண்ணும்போது டெஸ்லாவோட கார்ஸ் எல்லாம் சூப்பர் ஸ்டேபிள், டிரைவிங் அண்ட் ஹேண்ட்லிங்கும் பெட்டராக இருக்கும், சேஃப்டியும் கூட. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அட்வான்டேஜஸ். ஆனால் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி விஷயங்கள் இருந்தால் தானே ப்ரீமியம் காரை பணக்கார மக்கள் வாங்குவாங்க. அதனால் சூப்பர் டிசைனர் ஒருத்தரை கொண்டு வந்து பென்ஸை விட அருமையாக எக்ஸ்டீரியர் டிசைன் பண்ணாங்க. டோர் ஹேண்டிலெல்லாம் மற்ற கார் மாதிரி இருக்கக்கூடாது, நாம் கிட்ட போனால் அதுவாக வெளியே வரணும். பார்க்குற மக்கள் எல்லாம் இது என்ன காரா இது அப்படின்னு அசந்து போய் திரும்பி பார்க்கணும். அப்படி இருக்கணும் எக்ஸ்டீரியர் டிசைன் அப்படின்னு பார்த்து பார்த்து எக்ஸ்டீரியரை டிசைன் பண்ணாங்க. இன்டீரியர் அது மற்ற லக்ஸரி கார் மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம டோட்டலாக வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தார் ஈலான். அப்போ தான் ஐஃபோன் மார்க்கெட்டில் செம ஹிட். நம்ம ஐஃபோன் மாதிரியே ஒரு பெரிய 17-inch டச் ஸ்க்ரீனை காருக்கு நடுவில் வைப்போம், மற்ற கார் மாதிரி கண்ட கண்ட பட்டன்ஸ் எல்லாம் வைக்காமல் சிம்பிளாக மொத்த கண்ட்ரோலையும் இந்த பெரிய டச் ஸ்க்ரீனில் கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. பட்டன்ஸ் எல்லாம் இல்லைன்னா மக்களுக்கு பிடிக்காதே அப்படின்னு நிறைய பேர் சொல்ல, ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரியே ஈலான் மஸ்க்கும் அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரியாதியா, அவங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும்னு நாம தாயே பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்டீரியர் டிசைனை சிம்பிளாக வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி டெஸ்லா காரோட இன்டீரியரை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டீரிங் வீல், அதில் ரெண்டு பட்டன், அப்புறம் காருக்கு நடுவில் ஒரு பெரிய ஸ்க்ரீன், அவ்வளோதான் இன்டீரியர். மற்ற கார்லலாம் பல 1000 மூவிங் பார்ட்ஸ் இருக்கும், ஆனால் டெஸ்லாவில் மொத்தமாகவே ஒரு 12 மூவிங் பார்ட்ஸ் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், பார்ட்ஸ் ஃபெயிலர் ஆகிறதுக்கான வாய்ப்பு டெஸ்லாவில் ரொம்ப கம்மி. ஆயில் சேஞ்ச், ஃபில்டர் சேஞ்ச் அப்படின்னு அடிக்கடி சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லை, காருக்குள்ளே பார்ட்ஸ் இங்கே கம்மிங்கிறதுனால நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ். காருக்கு பின்னாடி மட்டும் இல்லை, முன்னாடியும் ஒரு டிக்கி வச்சு பின்னாடி இருக்கிறது ட்ரங்க்னா முன்னாடி இருக்கிறது ஃப்ரங்க் அப்படின்னாங்க. கார் வாங்குகிற ப்ராசஸையும் மாற்றி அமைச்சாங்க. மற்ற கார்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா நம்ம டீலர்ஸ்ட்ட போகணும், பேரம் பேசணும், அதெல்லாம் இங்கே கிடையாது. ஒரு ஐஃபோன் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், apple.com போய் ஆர்டர் பண்ணுவோம். அதே மாதிரி டெஸ்லா கார் வேணும்னா tesla.com போய் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு மிடில்மேன் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. விலையும் பேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்குமே ஒரே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். ஐஃபோன் எப்படி வீட்டுக்கு வந்து டெலிவர் ஆகுமோ அதே மாதிரி தான் காரும் டெலிவர் ஆகும். காரில் ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணுனா போதும், வீட்டுக்கே ஆள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. சில பிரச்சனைகளெல்லாம் ரிமோட்டாகவே ஆன்லைன் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. கார் தான் ஃபுல்லாக சாஃப்ட்வேர் கண்ட்ரோலில் ஓடுதே, சிம்பிளாக ஒரு அப்டேட்டை புஷ் பண்ணி விட்டுடுவாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக டெஸ்லாவுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு நாள் முடிச்சு பார்த்தா நம்ம ஃபோன் எப்படி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகியிருக்கும், அதே மாதிரி டெஸ்லா காரும் அப்டேட் ஆகும். அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக பழைய கார் ஆகாது, புது சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் மூலமாக அப் டு டேட்டாக இருக்கும் கார். இதெல்லாம் காணாதுன்னு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி அதிவேகம், 4.2 seconds 60 miles ஸ்பீட். இப்படி பல ஃபீச்சர்ஸோட டெஸ்லா மாடல் எஸ்ஸை 2009 மேலே ஷோகேஸ் பண்ணாங்க. அதை பற்றி இம்ப்ரெஸ் ஆன பென்ஸோட ஓனர் டெம்லர் 10% ஸ்டேக்குக்கு $50 million டெஸ்லாவில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. 2010 மாடல் எஸ்ஸோட ப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க டெஸ்லா. வருஷத்துக்கு 20,000 மாடல் எஸ் விற்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க பிளான். 20,000 காரை மேனுஃபேக்சர் பண்ணி அசம்பிள் பண்ணணும்னா அதுக்கு அசம்பிளி மெஷினரியோட சேர்ந்த பெரிய ஃபேக்ட்ரி வேணும். புதுசாக ஒன்று கட்டணும்னா எப்படியும் $1 billion ஆகும். ஆனால் கையில் இருக்கிறது $500 million. மிச்ச பணத்துக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு அவங்க முழிச்சிட்டு இருந்தப்போ தான் ஒரு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் கூடவா அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. டொயோட்டா ஜிஎம் ஜாயிண்ட் வெஞ்சரில் கலிஃபோர்னியா ஃப்ரீமான்ட்ல ஏற்கனவே ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருந்துச்சு. 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸில் அவங்களுக்கும் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வர இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை அவங்களால நடத்த முடியாமல் மூடுற நிலைமைக்கு போயிடுச்சு. 2009 ஜிஎம் அண்ட் டொயோட்டா ரெண்டு பேருமே இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் கார் ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டாங்க.
ஸோ மிஷினரியோடு சேர்ந்த ஒரு ஃபுல் ஆட்டோமொபைல் அசம்பிளி ஃபேக்ட்ரி பயன் இல்லாமல் தூசி அடைஞ்சிட்டு இருந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஈலான் நேராக டொயோட்டாட்ட போய் பேரம் பேச அவங்க அடா அது சும்மா தாயாக கிடக்குது, தாராளமாக எடுத்துக்கோங்க, $42 million அப்படின்னு அந்த ஃபேக்டரியை டெஸ்லாவுக்கு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, 2.5% ஸ்டேக்குக்கு டொயோட்டா $50 million டெஸ்லாவில் இன்வெஸ்ட் பண்ணவும் செஞ்சாங்க. கடைசியில் பார்த்தா டெஸ்லாவுக்கு ஃப்ரீயாக ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான் கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு, அதுவும் மெஷினரியோட. ஆனால் மாடல் எஸ் ப்ரொடக்ஷனை முழுவீச்சோட ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு மேலும் பணம் தேவைப்பட்டுச்சு. சரி டெஸ்லாவை பப்ளிக் கம்பெனி ஆக்கிடலாம் அப்படின்னு June 2010 டெஸ்லாவோட ஐபிஓ ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே வந்துச்சு. ஐபிஓ மூலமாக $226 million ரைஸ் பண்ணாங்க. மாடல் எஸ் ப்ரொடக்ஷனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பித்தாங்க. ஸ்பேஸ் எக்ஸில் இருந்த அதே ஒர்க்கிங் கல்ச்சரை டெஸ்லாவுக்கும் கொண்டு வந்தார் ஈலான். பொதுவாக கார் டெஸ்டிங் எப்படி நடக்கும்னா, இப்போ பணியில் கார் ஹேண்ட்லிங்கை டெஸ்ட் பண்ணணும்னு வைங்க, காரை ஆர்க்டிக் ரீஜனுக்கு அனுப்பி பல டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கொண்டு வந்து அதை அனலைஸ் பண்ணி அப்புறம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. அப்புறம் மறுபடியும் ஆர்க்டிக் ரீஜனுக்கு காரை அனுப்பி மறுபடியும் டெஸ்ட் பண்ணி இந்த ஹோல் ப்ராசஸை கார் பெர்ஃபெக்ட் ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. ஆனால் டெஸ்லா குரூப் என்ன பண்ணாங்க, கார் டெஸ்டிங்க்கு மொத்த என் டு என் இன்ஜினியரிங் டீமையும் அனுப்பி வச்சு டெஸ்டிங் நடக்கிற ஸ்பாட்லேயே பிரச்சனைகளை ஃபிக்ஸ் பண்ணி இம்மிடியட்டாக அடுத்த ரவுண்ட் டெஸ்டிங் பண்ணாங்க. கார் தான் சாஃப்ட்வேர்லேயே ஓடுது, ஃபிக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு அவ்வளோ ஈஸி. பல மாதம் ஆக வேண்டிய டெஸ்டிங் எல்லாத்தையும் சில நாட்கள்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக பண்ணாங்க டெஸ்லா. இப்படி எஃபிஷியண்ட்டாக இவங்க மாடல் எஸை பில்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் டெஸ்லாவுக்கு நிறைய எதிரிகள். இவங்க கண்டிப்பாக மாடல் எஸை டெலிவர் பண்ணிக்கிட மாட்டானுங்க அப்படின்னு நிறைய பேர் டெஸ்லா ஸ்டாக்கை ஷார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போதைக்கு மார்க்கெட்டில் அதிகப்படியாக ஷார்ட் பண்ணப்பட்டிருந்த ஸ்டாக் டெஸ்லாவோட ஸ்டாக் தான். 2012 ஜூனில் மாடல் எஸ் டெலிவரி ஆரம்பிச்சிது. இதுதான் கார் ஆஃப் த இயர் அப்படின்னு மோட்டார் ட்ரெண்ட் சொன்னாங்க. கன்சியூமர் ரிப்போர்ட் அதுக்கும் ஒருபடி மேலே போய் 199 marks கொடுத்து இதுவரைக்கும் பில் பண்ணப்பட்ட கார்லேயே இதுதான் பெஸ்ட்டு கார் அப்படின்னு ரிவ்யூ எழுதுனாங்க. அப்புறம் என்ன, கார் சேல்ஸ் எல்லாம் பிச்சுட்டு மேலே போச்சு. எலக்ட்ரிக் கார் வாங்குறதுக்கு மக்களுக்கு இருந்த ஒரு பெரிய தடை சார்ஜிங் ஸ்டேஷன். இப்போ லாங் டிரைவ் போயிட்டுருக்குறோன்னு வைங்க, பெட்ரோல் கார்னால் ஈஸியாக பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோலை போட்டுக்கலாம். எலக்ட்ரிக் கார்னால் என்ன பண்ண, அதுக்கும் ஒரு தீர்வை டெஸ்லா அறிமுகப்படுத்தினாங்க. September 2012 டெஸ்லா அவங்க ஃபஸ்ட்டு சார்ஜிங் நெட்ஒர்க்கை அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ டெஸ்லா கார் வாங்கினவங்கெல்லாம் ஃப்ரீயாக அவங்க சார்ஜிங் நெட்ஒர்க்கில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அமெரிக்காவில் மட்டும் இன்றைக்கி 1600 மேலே சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க சார்ஜிங் நெட்ஒர்க் வளர்ந்துருக்குது. இப்படி நல்லா போயிட்டு இருந்த டெஸ்லாவுக்கு 2013 ஒரு சோதனை. முன்பணம் கட்டி ஆர்டர் பண்ண நிறைய பேர் காரை டெலிவரி எடுத்துக்கல. கார் டெலிவரி ஆகலைன்னா இன்வென்ட்ரி பில்ட் ஆகிடும், கைக்கும் காசு வராது, கம்பெனியை நடத்துறதுக்கும் காசு இருக்காது. என்னடா பண்ண அப்படின்னு எல்லோரும் முழிச்சிட்டு இருக்க, ஈலான் எல்லா எம்ப்ளாயிஸையும் கூப்பிட்டு, இனி அடுத்த 2 months உங்களோட ஒரே வேலை கார் ரிசர்வ் பண்ணவங்களை கூப்பிட்டு சேல்ஸை ஃபைனல் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்னு எல்லோரும் சேல்ஸ் காலில் இருந்தாங்க. இன்னொரு பேக்கப் பிளானும் பண்ணார் ஈலான். கூகுள் ஃபவுண்டர் லாரி பேஜிட்டு போய், நீங்கள் 6 billion கம்பெனியை வாங்கிக்கோங்க, டெஸ்லாவை மறுபடியும் ப்ரைவேட் கம்பெனி ஆக்கிடலாம் அப்படின்னு அவரையும் கன்வின்ஸ் பண்ணார். ஆனால் டெஸ்லா ப்ரைவேட் ஆனாலும் நான் தான் டெஸ்லாவோட சிஇஓவாக அட்லீஸ்ட் 8 இருப்பேன் அப்படின்னு ஈலான் கண்டிஷனும் வச்சுருந்தார். ஈலானுக்கு என்னென்னா, டெஸ்லா மாஸ் மார்க்கெட்டுக்கு கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், அது வரைக்குமாவது அவர் சிஇஓவாக இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். ஆனால் அவர் நல்ல நேரத்துக்கு இது எதுவுமே தேவைப்படலை. இவரோட சேல்ஸ் கால் ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஒர்க் ஆச்சு. கார் ரிசர்வ் பண்ணவங்க எல்லோருக்கும் கார் ரீசேல் வேல்யூ பற்றி சந்தேகம் வர காரை ஃபைனலைஸ் பண்ணுறதில் தயங்கினாங்க. ஆனால் சேல்ஸ் கால் பண்ண இன்ஜினியர்ஸ் எல்லாரும் பையர்ஸை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணி டெலிவரி எடுக்க வச்சாங்க. 2013 டெஸ்லாக்கு ஒரு ப்ளோ அவுட் குவார்ட்டர். 4900 மாடல் எஸ் டெலிவர் பண்ணியிருந்தாங்க. $562 million சேல்ஸ், $11 million ப்ராஃபிட். அதுதான் டெஸ்லாவோட முதல் லாபம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு குவார்ட்டரும் மாடல் எஸ் சேல்ஸ் அதிகமாக ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் அதிகமாகிட்டே போச்சு. டெஸ்லா ஸ்டாக்கை ஷார்ட் பண்ணி வச்சுருந்த எல்லாரும், ஆகா இவனுங்க நாம் நினச்ச மாதிரி இல்லையே, நிஜமாகவே சாய்ச்சி காட்டிட்டானுங்களே அப்படின்னு பண்ணி வச்சுருந்த ஷார்ட்டெல்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, ஸ்டாக் ப்ரைஸ் பிச்சுட்டு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஷேர் ப்ரைஸ் மேலே போக ஆரம்பித்த உடனே மார்க்கெட்டில் டெஸ்லாவுக்கு இன்னும் மதிப்பு கூடிச்சு. மேலும் நிறைய மக்கள் தைரியமாக டெஸ்லாவை வாங்க ஆரம்பித்தாங்க. மறுபடியும் சேல்ஸ் அண்ட் லாபம் கூடிச்சு. ஃப்ளைவீல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்களே அதுதான் இது. 1925 க்ரைஸ்லர் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஆரம்பித்து சக்ஸஸ் ஆன ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனினா அது டெஸ்லா தான். 2014 மாடல் எஸ்ஸை 2 motors வச்சு அப்கிரேட் பண்ணாங்க.
இந்த அப்கிரேடட் மாடல் எஸ்ஸோட வேகம் 60 miles per hour ஸ்பீட் இன் 3.2 seconds. அதே வருஷம் ஆட்டோ பைலட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டெஸ்லா. இன்றைக்கி அது டெவலப் ஆகி ஃபுல் செல்ஃப் டிரைவிங் அப்படிங்கிற பேரில் இருக்குது. அதை பற்றி தெரியாதவங்க யூடியூப்பில் சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். டிரைவர் வண்டியை ஓட்டணும்னு அவசியமே இல்லை, அதுவே சிக்னல் பார்த்து லேன் பார்த்து அழகாக வண்டியை ஓட்டும். பார்த்தா நம்மளால் நம்பவே முடியாது, இந்த FSDங்கிற ஃபுல் செல்ஃப் டிரைவிங் அந்தளவுக்கு அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. 2015 அவங்களோட ஃபஸ்ட்டு எஸ்யூவி மாடல் எக்ஸை அறிமுகப்படுத்தினாங்க. நாமளும் மார்க்கெட்டில் 800 SUV இருக்கக்கூடாது, யூனிக்காக இருக்கணும். அதனால் மாடல் எக்ஸோட பேக்டோரை பருந்து ரெக்கையை விரிக்கிற மாதிரி ஃபால்கன் விங்ஸ் டோராக டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு ஈலான் சொல்லியிருக்கிறாரு. அப்படியெல்லாம் டிசைன் பண்ண முடியாதுங்க, ப்ராக்டிக்கலாக அது ரொம்ப கஷ்டம். டோரை திறக்கும்போது பக்கத்துக்கார இடிக்கும், கராஜில் சைடு வாலில் மேலையெல்லாம் இடிக்கும், அந்த டிசைன் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு எல்லோரும் சொல்ல, முடியாதுன்னா என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு இவரு கேட்க, இல்லை இல்லை பண்ணிடலாம் அப்படின்னு டெஸ்லா இன்ஜினியர்ஸ் டிசைன் பண்ணது தான் இன்றைக்கி நாம் பார்க்குற மாடல் எக்ஸ். மறுபடியும் எக்ஸா? ஆமாம், அவ்வளோ ஈஸியாக அது ஈலான் விட்டு போயிடுமா? மாடல் எக்ஸும் சக்ஸஸ் ஆக இப்போ டெஸ்லா கையில் நிறைய காசு, அடுத்து மாஸ் மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது தான் அப்படின்னு அடுத்த மாடலுக்கு ரெடி ஆனாங்க. மாடல் எஸ் இருக்குது, மாடல் எக்ஸ் இருக்குது, நடுவில் மாடல் இ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மாடல் இனு இவங்க பேர் வச்சாங்க. இவங்க மேலே ஏற்கனவே கடுப்பில் இருந்த ஃபோர்டு மக்கள், நோ, மாடல் இ நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிற பேர், அதையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி மாடல் இ தானே வைக்க முடியாது, அதை ஃப்ளிப் பண்ணி மாடல் த்ரீன்னு வைப்போம் அப்படின்னு அடுத்த காருக்கு பேர் மாடல் த்ரீ அப்படின்னு இவங்க வச்சாங்க. 2017 மாடல் த்ரீ விற்பனைக்கு வந்துச்சு. மாடல் எஸ் மாடல் எக்ஸ் எல்லாம் $100,000 மேலே இருக்கிற ப்ரீமியம் கார்ஸ். ஆனால் மாடல் த்ரீயோட விலையை $40,000 கீழே வச்சு மாஸ் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணாங்க டெஸ்லா. 2018 மாடல் த்ரீ தான் அமெரிக்காவோட பெஸ்ட் செல்லிங் எலக்ட்ரிக் கார். 2019 சைனாவுக்கு போனாங்க டெஸ்லா. ஷாங்காயில் அவங்களோட ஃபஸ்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் கிகா ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணாங்க. 2020 மாடல் த்ரீயோட கிராஸ்ஓவர் வெர்ஷன் மாடல் ஒய்யை அறிமுகப்படுத்தினாங்க. அது ஏன் மாடல் ஒய்னா, எஸ் இருக்குது, ஈக்கு பதிலாக த்ரீ இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய்யும் இருந்துச்சுன்னா செக்ஸியாக இருக்குமே அப்படின்னு தான் மாடல் ஒய் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏற்கனவே மாடல் த்ரீ தான் பெஸ்ட் செல்லிங் எலக்ட்ரிக் கார். இதில் மாடல் ஒய்க்கு மாடல் த்ரீக்கு மேலே சரியான டிமாண்ட். மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை கூட்டுறதுக்காக பெர்லின் ஜெர்மனிலையும் ஆஸ்டின் டெக்ஸாஸ்லேயும் 2 GFAC கட்ட ஆரம்பித்தாங்க. டெஸ்லாவோட சேல்ஸ் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக் ப்ரைஸும் மேலே போக 2020 அதோட மார்க்கெட் கேப் $206 billion போச்சு. தொடர்ந்து லாபம் கட்டுற ஒரு பெரிய கம்பெனி அப்படிங்கிறதுனால டெஸ்லாவை S&P 500 இண்டெக்ஸில் ஆட் பண்ணாங்க. இது ஸ்டாக் ப்ரைஸை இன்னும் மேலே தூக்கிட்டு போச்சு. 2021 ஜான்வரியில் டெஸ்லாவோட மார்க்கெட் கேப் $848 billion. அந்த வேல்யூ எவ்வளோ பெருசுன்னா டெஸ்லாவுக்கு அடுத்திருக்கிற 9 பெரிய கார் கம்பெனிஸை சேர்த்தா கூட அவ்வளோ வேல்யூ வராது. அப்படி ஒரு உயரத்துக்கு போயிருந்துச்சு டெஸ்லா. மாடல் ஒய்யோட நிற்கல அவங்க, இன்னும் சைபர் ட்ரக், செமி ட்ரக் அப்படின்னு அவங்க பைப்லைன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சும்மா ஒரு பொம்மை கார் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனி இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஈலான் மஸ்க். இது வரைக்கும் அவர் சொன்ன எல்லாத்தையுமே சாதிச்சு காட்டியிருக்கிறாரு. என்ன, அவர் சொல்கிற டைமில் நடக்காது, கொஞ்சம் லேட்டாக நடக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அவர்கிட்ட 1000 குறைகள் இருக்கலாம், ஆனால் நாம் அவரோட நிறைகளை மட்டும் பார்ப்போம், இன்ஸ்பயர் ஆகும். சீக்கிரமே அடுத்த எபிசோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.